சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடனான மேட்ச்ல ஆர்சிபி பிளேயரான டிவில்லியர்ஸ் காத்துல பறந்து ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. அந்த கேட்சை பத்தி தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வேர்ல்டும் பேசிட்டு இருக்கு. இன்னும் மூணே நாள்ல எல்லா லீக் போட்டியும் முடிஞ்சணுன்ற இந்த வேளையில பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல ஆர்சிபி வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் நடந்தது. முதல்ல பேட் செஞ்ச ஆர்சிபி 20 ஓவர்ல முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் அடிச்சாங்க. அடுத்ததாக களமிறங்கின சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேன் வில்லியம்சன் அண்ட் மணிஷ் பாண்டியோட பார்ட்னர்ஷிப்பால ஜெயிக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே போயிட்டாங்க. ஆனால் கடைசியில 14 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோத்தாங்க. இதுக்கு நடுவில் 7வது ஓவர் முடிவில் மோயின் அலி அலெக்ஸ் ஹெல்ஸ்க்கு ஒரு பால் போட்டார். அந்த ஆஃப் பிரேக் லென்த் பாலை சிக்ஸருக்கு ட்ரை பண்ணார். ஆனால் அது டீப் மிட் விக்கெட்டில் இருக்கிற டிவில்லியர்ஸ் பவுண்டரி லைனில் அழகாக கேட்ச் பிடிச்சிட்டாரு. நம்பவே முடியாத அந்த அசாத்திய கேட்சை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் பாராட்டிகிட்டே வராங்க. நிச்சயம் இந்த வருஷத்துக்கான சிறந்த கேட்ச் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி நெட்டிசன்லாம் கருத்து தெரிவிச்சு வராங்க. டிவில்லியர்ஸ் பிடிச்ச இந்த கேட்ச் தான் இந்த ஐபிஎல்லோட சிறந்த கேட்சான்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் ஒன் இண்டியா தமிழுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.